கொரோனா வைரஸ் அது தற்போது உலகம் முழுவதும் பரவியுள்ளதுங்க இன்று வரை கொரோனா வைரஸ் சுமார் இருநூற்றி பதிமூன்று நாடுகளுக்கு பரவியுள்ளது இது உலகெங்கிலும் சுமார் இருபத்தி மூன்று மில்லியனுக்கும் அதிகமான மக்களை பாதித்து பல இறப்புகளையும் ஏற்படுத்தியுள்ளது இதில் ஒரு கவலைக்குரிய விஷயம் என்னவென்றால் எஸ்ஏஆர்எஸ் கோவிட் டூ வைரஸ் கணிசமாக மாறவில்லை என்றாலும் இது இன்னும் ஆபத்தான விகிதத்தில் பரவி வருகிறது எனவே இந்த கொரோனா வைரஸிற்கு எதிரான தடுப்பூசியை உருவாக்கும் பணியில் உலகெங்கிலும் உள்ள ஆராய்ச்சியாளர்கள் மின்னல் வேகத்தில் செயல்பட்டு வருகிறார்கள் என்றாலும் அவ்வளவு விரைவில் கண்டுபிடிக்க முடியாதாம் கொரோனா வைரஸ் முதல்ல இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் குளிர்காலத்தில்தான் பரவ ஆரம்பித்தது தற்போது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் குளிர்காலமே வரப்போகிறது இந்த காலத்துல கொரோனா தொற்றின் நோயின் இரண்டாவது அலைகளை தூண்டக்கூடும் என்று உலக சுகாதார வல்லுநர்கள் நம்புகின்றனர் மேலும் இது முந்தைய காலத்தை விட மிகவும் மோசமானதாக இருக்கும் இந்த கொரோனா வைரஸ் அப்படின்றது குளிர்ந்த வெப்பநிலையில் நீண்ட காலம் உயிர் வாழக்கூடும் என்றும் ஆரம்ப கால அறிக்கைகள் தெரிவிக்கின்றன ஒரு அறிக்கையின்படி முன்பு ஒரு உலக சுகாதார அமைப்பின் பணிபுரிந்த தொற்றுநோய் நிபுணர் ஒருவர் கிளாஸ் அதாவது கொரோனா வைரஸின் நடத்தை மற்ற சுவாச நோய்களிலிருந்து மிகவும் வேறுபட்டதில்லை குளிர்காலத்தில் இந்த தொற்று நோய் மீண்டும் தீவிரமாக பரவ ஆரம்பிக்கும் என்று அவர் கூறியிருக்கிறார் கொரோனா தொற்று நோயின் இரண்டாவது அலையை சமாளிப்பதற்கு உலகம் தயாராக இருக்க வேண்டும் ஏனில் தற்பொழுது நாம் போராடி கொண்டிருப்பதை விட மிகவும் மோசமாக டிசம்பர் மாதத்தில் கொரோனா வைரஸ் பரவல் தீவிரமாக இருக்கலாம் எனவும் அவர் கூறியிருக்கிறார் இங்கிலாந்தின் அகாடமி ஆஃப் மெடிக்கல் சயின்ஸால் செய்யப்பட்ட மாடலிங் படி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரக்கூடிய குளிர்காலம் நமக்கு மிகவும் சவாலானதாக இருக்கலாம் முக்கியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் கொரோனா வைரஸ் பாதித்தவர்கள் மற்றும் இறப்புகளின் எண்ணிக்கை உச்சத்தில் இருக்கும் எனவும் அவர் கூறியிருக்கிறார் இங்கிலாந்தின் தலைமை மருத்துவ அதிகாரி கிறிஸ் விட்டி கொரோனா வைரஸ் தொற்றுநோயை எதிர்த்து தடுப்பூசியை உருவாக்க ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் விரைவான விகிதத்தில் பணியாற்றி வந்தாலும் பரவலை கட்டுப்படுத்த ஒரு தடுப்பூசியை மட்டும் நாம் நம்ப முடியாது அதுவும் குளிர்காலம் வருவதற்கு முன் கிடைப்பது என்பது ரொம்பவே கடினம் என்றும் சொல்லியிருக்கிறார்கள் மேலும் பேசிய அவர் அடுத்த குளிர்காலத்திற்குள் தடுப்பூசி கிடைத்துவிடும் என்று நம்பியிருப்பது என்பது ஒரு முட்டாள்தனமான ஒன்று ஒரு கொடிய நோய் தொற்றுக்கு சிறப்பான மற்றும் பாதுகாப்பான தடுப்பூசியை குறைந்த காலத்திற்குள் கண்டறிவது என்பது இயலாத ஒன்று என்னதான் தடுப்பூசியை கண்டறிந்தாலும் அது எவ்வாறு வேலை செய்கிறது என்பதை சோதனை செய்வதற்கும் பாதுகாப்பானதா என்பதை உறுதி செய்வதற்கும் நிச்சயம் காலம் எடுக்கும் என்றும் சொல்லியிருக்கிறார் தற்போதைய சூழ்நிலையில் நம்மிடம் தடுப்பூசி இல்லை என்ற அடிப்படையில் நாம் திட்டமிட வேண்டும் ஒருவேளை பயனுள்ள மற்றும் பாதுகாப்பான தடுப்பூசி என்று நிரூபிக்கப்பட்டு ஒரு வலுவான நிலையில் இருந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் எப்போதுமே நம்மிடம் உள்ள வளங்களை கொண்டுதான் திட்டம் திட்ட வேண்டும் என்று கூறி பேராசிரியர் கிறிஸ் விட்டி முடித்தார் அதேபோல அவரிடம் குளிர்காலத்திற்கு நாம் எவ்வாறு தயாராகலாம் என்று கேட்டதற்கும் உலகெங்கிலும் உள்ள சுகாதார வல்லுநர்கள் இதே போன்ற உணர்வுகளை வெளியிடுவதால் வரக்கூடிய குளிர்கால மாதங்களில் கோவிட் நைன்டீன் வெடிப்பு மோசமாக இருக்கக்கூடும் என்பது தெரிகிறது ஒவ்வொரு நாடும் தங்களிடம் உள்ள வளங்களை கொண்டு வலிமையாக வைத்து கொள்ள வேண்டும் நமக்கு தடுப்பூசி கிடைப்பதற்கு முன்பே குளிர்காலம் வருவதால் கொரோனா வைரஸ் மக்களிடையே மோசமாக பரவுவதை தவிர்க்க அதற்கேற்ப மூலோபாயம் செய்ய வேண்டும் குளிர்ந்த காலநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் தொற்றுநோயின் நோயின் பரவலை அதிகரிக்கக்கூடும் என்றும் ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுவதால் கொரோனா வைரஸிற்கான பரிசோதனையை அதிகப்படுத்துதல் சமூக இடைவெளியை கண்டிப்பாக பின்பற்றுதல் மற்றும் தனி சுகாதார நடவடிக்கைகளை எவ்வித குறைபாடும் இல்லாமல் பின்பற்றுதல் போன்றவை குளிர்காலங்களில் முக்கியமான ஒன்றாக இருக்கும் இவ்வாறாக அவர் தெரிவித்து உள்ளார் எனவே நிபுணர்களின் கூற்றுப்படி வரும் காலங்களில் இந்த கொரோனா வைரஸ் என்பது மிகவும் தீவிரமாக பரவக்கூடும் என்றும் அவர்கள் எச்சரித்துள்ளனர் எனவே வரும் டிசம்பர் மாதத்தில் கொரோனா தீவிரமாக இருக்கும் என நிபுணர்கள் கூறியிருக்கிறார்கள் மேலும் பார்த்திங்கன்னா அதாவது அபிக்யா என்ற ஜோதிட சிறுவன் ஒருவன் இதை பற்றி முன்பே கணித்திருந்தார் அதாவது டிசம்பர் மாதத்தில் வரும் கொரோனாவை பற்றி ஆகஸ்ட் மாதமே அவர் கூறியிருந்தது தற்போது ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் ரொம்பவே வைரலாக அவரை பற்றி பேசப்பட்டதுங்க அவர் சொன்னது போலவே இந்த வைரஸ் தொற்று பரவ ஆரம்பிப்பது என்பது மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அதாவது இவர் கூறும் கருத்து என்பது மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியதுங்க அப்படி அவர் மேலும் கூட ஒரு கணிப்பை கணித்திருந்தார் டிசம்பர் மாதத்தில் கொரோனா வைரஸ் தொற்று மிகவும் தீவிரமாக பரவும் என்றும் அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஆபத்தாக கொரோனாவை விட மிகப்பெரிய ஆபத்து அப்படின்றது உலகத்திற்கு காத்திருக்கிறது அப்படி என்றும் அபிக்யா ஆனந்த் ஜோதிடப்படி தெரிவித்துள்ளார் இவர் மிக இளம் வயதிலேயே தன்னுடைய ஜோதிட அறிவு பழிச்சிட ஆரம்பித்திருக்கிறது அப்படின்னே சொல்லலாங்க புகழ்பெற்ற வெளிநாட்டு பத்திரிகை ஒன்று கூட இவருடைய திறமையை சோதனை செய்து அதிலும் அவர் கூறுவது அனைத்தும் உண்மையாக நடந்தது என்பதும் மிகவும் அவர்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருந்தது அப்படின்னே சொல்லலாங்க அது மட்டுமல்லாமல் உலக நிகழ்வுகள் தங்கம் வெள்ளி விலை நிலவரத்தை முன்கூட்டியே கணித்து அது சரியாக நடந்து ஆச்சரியப்படுத்தியவர் இந்த அபிக்யா ஆனந்த் இவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் மாதமே கொரோனா வைரஸ் தாக்குதல் குறித்து எச்சரிக்கை காணொலியை வெளியிட்டிருந்தார் ஆனால் அது குறித்து எதுவுமே பெரிதாக அப்போது பேசப்படவில்லைங்க ஆனால் இந்த கொரோனா பரவலின் பொழுது இவருடைய கணிப்பு அப்படின்றது மிகப்பெரிய இடத்தை எட்டியது அப்படின்னே சொல்லலாங்க அவர் அந்த வீடியோவில் டிசம்பரில் தோன்றும் ஒரு நோய்கிருமி அப்படின்றது உலகையே ஆட்டி படைக்கும் என கூறியிருந்தார் அதன்படியே உலக அளவிலும் நடந்து வருவதால் பிறகு இந்த நிலையில் இரண்டாயிரத்து இருபது முதல் இருபத்தி ஒன்றாம் ஆண்டு குறித்த பலன் சொல்லும் விதமாக அபிக்கிய ஆனந்த் அப்படின்றவரு புதிய காணொலி ஒன்றையும் வெளியிட்டிருந்தாருங்க அந்த காணொலியில் மிகப்பெரிய ஒரு ஆபத்தை இந்த நாடு சந்திக்கவிருக்கிறது அதாவது மேலும் ஒரு கொடிய நோயாக வரும் டிசம்பர் மாதத்தில் இதைவிட தீவிரமான ஒரு நோய் தொற்று பரவும் அப்படின்னு அவர் கணிச்சிருக்காருங்க அதே போல் இப்போ நிபுணர்களும் அதே மாதிரியே சொல்கிறார்கள் அதாவது டிசம்பர் மாதத்தில் இந்த கொரோனா வைரஸ் அப்படின்றது மிகப்பெரிய தீவிரத்தையும் உச்சத்தையும் தொடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க அதே போல் இந்த வைரஸ் தாக்கத்தை தொடர்ந்து உலகம் ஒரு பொருளாதாரத்தில் பெரிய சிக்கலை சந்திக்கும் எனவும் தெரிவித்திருந்தார் அந்த வகையில் கொரோனா வைரஸ் தாக்கத்தால் அதிலிருந்து மக்களை காக்கும் விதமாக ஊரடங்கும் பிறப்பிக்கப்பட்டதுங்க அதனாலேயும் பொருளாதார உலக நாடுகள் கடுமையாக பாதித்துள்ளது ஊரடங்கு இருந்தாலும் விவசாயம் செய்ய அனுமதிக்க வேண்டும் எனவும் பலரும் அப்பொழுது கோரிக்கையும் வைத்தனர் அவரு என்ன கணிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இரண்டாயிரத்தி இருபது டிசம்பர் பதினான்காம் தேதி அப்படின்ற ஒரு நாளில் சூரிய கிரகணம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க அதன் பின்னர் ஒரு புதிய வைரஸ் பாதிப்பு ஏற்படும் அது தற்போது உள்ள கொரோனா பாதிப்பை விட மிக மோசமானதாக இருக்கும் அதை சமாளிக்க அரசு தயாராக வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் மேலும் தனி மனிதர்கள் தங்களுடைய உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை பெருக்கிக் கொண்டால்தான் தப்பிக்க முடியும் இல்லையென்றால் கடும் விளைவை சந்திக்க நேரிடும் என்றும் அவர் கூறியுள்ளார்கள் எனவே ஒவ்வொருவரும் அவரவர்களின் நோய் எதிர்ப்பு சக்தியை உயர்த்த வேண்டும் எனவே தற்போது இந்த கொரோனா நோய் தொற்றிலிருந்து தப்பிக்கவும் அது இல்லாமல் வரக்கூடிய காலங்களில் ஏற்படும் நோய் பாதிப்பிலிருந்து தப்பிக்கவும் நிச்சயமாக நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க வேண்டும் எனவே நிபுணர்கள் மற்றும் ஜோதிட கருத்தின்படி இந்த கொரோனா வைரஸ் மற்றும் அதைவிட மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக வரும் வைரஸையும் நாம் அதிலிருந்து மீள்வதற்கு நம்மை காப்பாற்றி கொள்ள வேண்டுங்க மேலும் இந்த தகவல்களை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ